அனைவருக்கும் வணக்கம் இது கிரிஷோபா அகாடமியிலருந்து உங்க பிரியங்கா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்துல தமிழ்ல இயல் ஏழு அதுக்கப்புறம் இயல் இருக்கான முக்கிய ஒரு வரி வினாக்கள் ஸோ ஒன்லைனர் வந்து ரிவிஷனுக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் பார்க்க போறோம் இப்போ நீங்க ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி படிச்சதுக்கப்புறமா ரிவிஷன் பண்றதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க சரி ஆரம்பிச்சிடலாமா விருந்தோம்பல் விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்புல வந்து அவரை முன்றுரை அரையனார் அவர்களுடைய பாடல் கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் தான் இது வந்து நுழையும் முன் அப்படின்ற அந்த கட்டத்தில் இருக்கும் மாரியுன் மாரியுன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் அப்படின்ற வரியை ஏற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்றுரை மாரியொன்று மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மணமகள் பான்ம பான்மகர்க்கு நீர் உழையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகு முன்றிலோயில் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இப்படி முடியும் போதே தெரியும் ஒன்றாகு முன்றிலோயில் பழமொழியை கொண்டு முடிகிற மாதிரி இருக்கும் ஸோ இது பழமொழி நானூறுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரிகள் சரிங்களா முன்றுரை அறையனார் தான் ஆசிரியர் புகவா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா உணவாக அப்படின்னு பொருள் மடமகள் அப்படின்னா இளமகள் முன்றில் அப்படின்னா திண்ணை அல்லது வீடுனோட முன்புறம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரி மகளிர் யாவர் அப்படின்னா அங்கவை சங்கவை அங்கவை இது அங்கவை இது சங்கவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாரி அவர்களுடைய மகளிரோட பெயர்கள் தான் ஒன்றிலோ முன் ஒன்றாக முன்றிலோ இல் அப்படின்ற பழமொழியோட பொருள் என்ன அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பழமொழி நானூறுன்னு சொல்லிட்டோம் அந்த பழமொழி நானூரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அறையனார் தான் முன்றுரை அறையினாருடைய காலம் என்ன அப்படின்னா நான்காம் நூற்றாண்டு முன் அரை முன்றுரை அரையனார் தான் சரிங்களா ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மூ பேரில் வந்து மூணு இருக்கும் ஆனால் அவரோட காலம் நாலு நான்காம் நூற்றாண்டு மூன்று அறையினாட சமயம் என்ன அப்படின்னா சமண சமயம் பழமொழி நானூரில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நானூறு ஏன்னா பழமொழி நானூறுனே சொல்லியாச்சு அதனால் அது நானூறு பாடல்களை கொண்டது அப்படின்றது தனியாகவே ஞாபகம் வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது பழமொழி நானூறு எந்த வகை நூல் அப்படின்னா பதினெண் கீழ் பதினொன்று இல்லை பதினெண் கீழ்கணக்கு நூல் சரிங்களா பதினெண் கீழ்கணக்கு நூல் நாட்டுப்புற பாடலை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து உங்களுக்கு அடுத்த டாபிக் உள்ளே போயிடும் அதுக்கு முன்னாடி இருந்ததை வந்து நம்ம முடிச்சிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வயலும் வாழ்வும் சரிங்களா வயலும் வாழ்வும்ல பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவோம் அதே மாதிரி வாய் நாட்டுப்புற பாடலில் வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவாஜா சரிங்களா அந்த நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து வந்து கீவாஜா வந்து மலையருவி அப்படின்ற நூலில் வந்து வெளியிட்டு சரிங்களா அதுக்கப்புறமா இதை தான் சொல்லிட்டோம் இல்லையா தொகுத்த நாட்டுப்புற நாட்டுப்புறப்பாளோட பேர் என்னென்னா மலையருவி அது வந்து நூல் போரடித்த அப்படின்னா என்ன அப்படின்னா நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளுக்கும் இப்பதான் போரடிக்கிறதுக்கெல்லாம் மிஷின் இருக்குது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகளை வச்சு தான் வந்து அதை மிதிக்க விட்டு அந்த நெல்மணிகள்லாம் தனித்தனியாக பிரிப்பாங்க அதுக்கு பேர் தான் போரடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாற்று நடுதல் இது வந்து ஒரு மேட்ச் வந்து கே இதே மேட்ச் அப்படியே வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் களை பறித்தல் சரிங்களா அப்படியே கேட்டிருந்தாங்க எளிமையானது தான் இருந்தாலும் வந்து அதை கேட்கப்பட்டிருந்துச்சு பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரம் இப்போ வந்து இது முடிச்சிட்டோம் சரிங்களா இது முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்ற தலைப்புக்குள்ளே போகிறோம் சரிங்களா ஏன்னா ஏன் வந்து இந்த பாடல் சொல்லலைன்னா இது வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதியாக கொடுக்கல ஏழு ஏழிலு அப்படின்னு சொல்லி நாட்டுப்புற பாடல் அந்த வரிகளை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எல்லா வரிகள்லையுமே அது இருக்கும் இப்போ திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அந்த தலைப்புக்குள்ளே வரோம் பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரம் இது இரண்டாவது தலைநகரம் புகழும் எதுனா திருநெல்வேலி சரிங்களா திக்கெல்லாம் புகழுரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் திக்கெல்லாம் புகழுரும் திருநெல்வேலி அப்படின்ற வரிகளாக சொல்லியிருக்காரு சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒரு திருஞானத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க திக்கி திக்கி பேசுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ திக்கெல்லாம் புகழுரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழார் தன்புருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியை குறிப்பிட்டவர் சேக்கிழார் சரிங்களா அதுக்கப்புறம் திருநெல்வேலி அப்படின்றது நெல்லை நெல்லை தான் வந்து திருநெல்வேலியோடைய ஃபார்ம் நமக்கு தெரியும் திருநெல்வேலி சிறப்புமிக்க மலை எது திருநெல்வேலியில அப்படின்னு பார்த்தோம்னா பொதிகை மலையை சொல்லலாம் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் வரையார்னா இளங்கோ வடிகள் சரிங்களா இளமையில தான் வந்து பொதி அதிகமாக சுமக்க முடியும் முதுமையில் வந்து பொதி சுமக்க முடியாது பொதினா மூட்டை அந்த மாதிரி சுமை சரிங்களா பொதினா சுமைங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இளமையில்தான் எப்போவுமே பொதி அதிகமாக சுமக்க முடியும் பொதியை மலைக்கு முதலிடம் கொடுத்து வத கொடுத்த பாடினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் இலக்கியங்களில் திரிகூட மலை என அழைக்கக்கூடிய மலை இது அப்படின்னா குற்றால மலை சரிங்களா நமக்கு தெரிஞ்சிருக்கும் திரிகூட ரசபகவிராயர் வந்து குற்றாலமலை பற்றி நிறையா வந்து பாடல் எழுதியிருப்பார் இல்லையா அப்போ திரிகூட மலை அப்படின்னா குற்றால மலை முற்காலத்தில் திருநெல்வேலியோட பேர் என்னவா வேணு வேணுவனம் அப்படின்னு இருந்துச்சா அந்த வேணு அப்படின்னா மூங்கில் சரிங்களா வனம்னா காடு மூங்கில் காடு தான் அதோட பொருள் இது வந்து மூங்கில் நெல் வந்து அங்கே அதிகமாக விளைஞ்சதுனால தான் அதுக்கு அந்த பேர் வந்துச்சு அதனால தான் நெல் வேலி அப்படின்றத போட்டிருக்கலாம் அதனால வந்து இது வந்து திருநெல்வேலின்னு மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எது உண்மையான ரீசன் யாருக்கும் தெரியாது குற்றாலக்குற இயற்றியது யார் திரிகூட ராச பக்கர் அவர்கள் தான் இல்லையா நான் சொன்னேன் என்ன நதி தன்புருணை அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா தன்பொருணைனாவே தாமிரபரணி தான் இல்லையா தன்பொருளை தாமிரபரணி தான் ஸோ தாமிரபரணி எத்தனை கிளையாறுகளாக பச்சை பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனாநிதி இதுக்கு வந்து உங்களுக்கு நான் ஆறுகள் பற்றி தனியாக போட்டிருப்பேன் ஆறுகள் பற்றி ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்பேன் அதுலேயும் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இங்கே திருப்பி வேற ஷார்ட் கட் சொன்னால் உங்களுக்கு குழப்பமாயிரும் திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை வகிக்கிறது பார்த்திங்கன்னா உழவு தொழில் தான் அதே மாதிரி திருநெல்வேலி எந்த பகுதிகளில் வாழைப்பெயரிடப்படுத்தினா ராதாபுரம் நாங்க நே தென்கா சாம்பாசம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம் தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது திருநெல்வேலி தான் நெல்லையில் நெல்லிக்காய் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி யாருச்சுக்கோங்க தாமிரபரணி கடலோடு கலக்கிற இடத்துல இருந்த துறைமுகம் பார்த்தீங்கன்னா கொற்கை சரிங்களா அடுத்தது கொற்கையில நடந்த சிறப்பான தொழில் என்னவாக இருந்துச்சுன்னா முத்துக்குடிதெல்லாம் சொல்றாங்க தூத்துக்குடியில் எங்க முதுமக்கள் தாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா ஆதிச்சநல்லூர் நமக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி தான் வந்து நிறைய வந்து முதுமக்கள் தாடிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா ஆதிச்சநல்லூர் வந்து இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது ஆனால் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நெல்லையப்பர் கோவிலில் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான் திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி அப்படின்ற வரிகள் கொடுத்துருப்பாங்க அந்த வரிகள் திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமி அப்படின்னு திருஞான சம்பந்தர் அவர்களுடைய பாடல் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நெல்லையப்பர் கோவிலில் திங்கள்தோறும்னா மாதந்தோறும் சரிங்களா திருவிழா நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்தது காவற்புரை தெரு அப்படின்னா ஏன்னா சிறைச்சாலை தெரு காவற்புரைனா சிறைச்சாலை சரிங்களா கடை அது மருவி கூழக்கடை அப்படின்னு வந்துருச்சு அந்த கூலக்கடைனா தானியங்கள் விற்கக்கூடிய கடை அப்படின்றது வந்து இருக்கு நிறைய இடங்கள்ல இன்னைக்கும் அந்த மாதிரிதான் தானியங்களை வந்து விற்கக்கூடிய இடமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அக்கசாலை அப்படின்னா பொண்ணாணயங்கள் செய்யக்கூடிய பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை அந்த அக் எஃகு அந்த மாதிரி ரைமிங் வருது பாத்தீங்களா அக்கசாலைன்னா பொன்னாணயங்களை செய்கிற இடமா இருந்திருக்கு பேட்டை அப்படின்னா வணிகம் நடைபெறக்கூடிய பகுதி சரிங்களா நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பேட்டை அப்படின்னு முடியும் புதுப்பேட்டை அப்படின்னா வந்து அங்கேயே வந்து பயங்கரமாக அந்த என்ன சொல்கிறது இந்த டூ வீலர்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் விற்கிற இடம் அது மாதிரி நிறைய இடங்கள்ல பேட்டை பேட்டைன்னு முடிகிற இடம் பெரும்பாலும் வணிகம் அதிகமாக நடைபெறக்கூடிய இடங்களாக தான் இருந்திருக்கு சரிங்களா அதன் இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது இது உங்களுக்கு கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது அப்படின்னா அது என்னது தான் பாளையங்கோட்டை தான் சரிங்களா தாமிரபரணியின் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அதுவே தாமிரபரணிக்கு கிழக்குல அமைந்திருக்கிறது பாளையங்கோட்டை சரிங்களா கிழக்குல பாளையங்கோட்டை மேற்குல திருநெல்வேலி இரட்டை நகரங்கள் அழைக்கக்கூடியது இந்த திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் சொல்லலாம் நெல்லை நகருடைய மேற்கே இருக்கிறது தான் பேட்டை நெல்லைக்கு மேற்கே இருக்கிறது பேட்டை பாண்டிய மன்னர் நின்ற சீர் நெடுமாறனை மக்கள் வரவேற்ற இடம் பார்த்தீங்கன்னா பாண்டியபுரம் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் அதனால அந்த ஏரியா பேரே பாண்டியபுரம் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனோட மனைவி மங்கையர்கரசி இருக்காங்க இல்லையா அவங்கள மக்கள் வரவேற்ற இடம் பார்த்தீங்கன்னா திருமங்கை நகர் மங்கையர்கரசி அதனால மங்கை நகர் திருமங்கை நகர் சரிங்களா நாயக்கர் மன்னரின் தலவாயாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரராகவர் நிறைய கேரக்டர் படத்தோட கேரக்டரு படத்தோட பேர் பாண்டியபுரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேங்கை படத்தில் அந்த அந்த ஊர் பேர் வந்து பாண்டியபுரம் அப்படின்னு இருக்கும் பாண்டியபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாயக்க மன்னர் தலவாயாக இருந்தவர் வீரராகவர் வீரராகவன் அப்படின்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் பயன்படுத்தியிருக்காங்க கமல் படம் அது மாதிரி தளபதி படத்தில் அவர்கள் படம் அவர்கள் படம் அதில் கூட பயன்படுத்தியிருப்பாங்க வீரராகவன் பீஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதில் அதே மாதிரி நான் வீரராகவன் மனைவி பெயரில் அமைந்துள்ள ஊர் பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரம் திருநெல்வேலியில் கோட்டைகள் இருந்ததுக்கு சான்றாக அமைந்த ஊர்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை உக்ரன்கோட்டை கோட்டை செங்கோட்டை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க ஓரளவு சரிங்களா திருநெல்வேலி வரலாற்று சான்றாக அமைந்த ஊர்கள் சேர்மாதேவி கங்கை கொண்டான் திருமலையப்பபுரம் பாண்டிய வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரன் பட்டினம் இதுவும் ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்பலாம் முக்கியம் கிடையாது அகத்தியர் ரெங்கு வாழ்ந்தார் பொதிகை மலையில் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா திருநெல்வேலியில் பிறந்தது தமிழுக்கு பெருமை சேர்த்த புலவர்கள் மாரக்கூத்து மாத மாரோ கத்து நப்பசலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் திருகூடராச கவிராயர் கவிராச பண்டிதர் இவங்க எல்லாரையுமே சொல்லலாம் திருநெல்வேலியில் தமிழின் பால் ஈர்த்த அயல்நாட்டு அறிஞர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் கால்டுவெல் வீரமாமுனிவர் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க தன்பொருணை இந்த பக்கம் வந்து பொன்னாணயங்கள் உருவாகும் இடம்னு கொடுத்துருக்கு சரிங்களா இதை மேட்ச் பண்ணி பாருங்களேன் மன்னிக்கவும் தடங்களுக்கு மன்னிக்கவும் எங்கப்பா போச்சு ஏழு எட்டுக்கு வந்துட்டோமா ம் ஓகே மன்னிச்சிருங்க சிரமத்திற்கு மன்னிக்கவும் வருந்துகிறோம் சரி தன்பொருணை பார்த்தீங்கன்னா பொன்னாணயங்கள் உருவாகும் இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அதை மேட்ச் பண்ணணும் தன்பொருணை எங்க இருக்கு இங்க இருக்கு ஸோ தாமிரபரணி தான் சரிங்களா ஒன்று அக்கசாலை அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துல பொன்னாணியங்கள் உருவாகும் இடம் சரி அடுத்தது கொற்கை அப்படின்றது முத்துக்குளித்தல் திருகுடமலைன்றது குற்றாலம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தாங்க பாரதியார் பிறந்த இடம் எது எட்டயபுரம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எட்டயபுரம் தேசிய கவி அதாவது தேசிய விநாயகர் பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நாஞ்சில் நாடு தேசிய விநாயகர் எங்க கல்வி கற்றுக்கிட்டாங்கன்னா திருநெல்வேலியில் கோவில்பட்டியில இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டருக்கு கிழக்கே அமைந்த ஊர் தான் எட்டயபுரம் சரிங்களா வெங்க வெங் சாரி வெங்கடேச எட்டப்பராசாவை பற்றி பாடல் இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடிகை முத்துப்புலவர் யாரு கடிகை முத்துப்புலவர் அதே மாதிரி தாமிரபரணியும் சிற்றாரும் கலைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சீவலப்பேரி அப்படின்ற முக்குடல் சீவலப்பேரி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்குடல் சீவலப்பேரியும் நம்ம வந்து கேரக்டர் நிறைய வந்து படங்களில் பார்த்திருப்போம் சீவலப்பேரி பாண்டி அப்படின்ற மாதிரி நிறைய படத்தோட பேர் கேரக்டர் பேர்லாம் நம்ம நம்ம புக்கில் புக்குலேருந்து தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி முக்குடல் பற்றிய பிரபந்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கூடல் பல்லு தான் சரிங்களா பேர்லேயே இருக்கு இல்லையா முக்கூடல் பற்றிய பிரபந்தம்னாவே கண்டிப்பா முக்கூடல் பல தான் இருக்கணும் குடியானவர்களுக்கான சங்கீதம் இடிமுழக்கம் சொல்றாங்க குடியானவர்களுக்கான நடனம் வீச்சு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் வெள்ளம் நாளை வர தோன்று தேகுரி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க அந்த பாடலில் இருந்து தான் இந்த வரிகள் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்த புலவர் யாருனா பலப்பட்டடை சொக்கனாத புலவர் மதுரையிலிருந்து இருந்து திருநெல்வேலிக்கு வந்த புலவர் பலப்பட்டடை நம்மாழ்வார் அவதரித்த தளம் இது ரொம்ப கேட்ட கேள்விங்க ரிப்பீட்டா நம்மாழ்வார் அவதரித்த தளம் ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரி சரிங்களா அடுத்தது ஸ்ரீவைகுண்ட பெருமாளை பற்றி பாடியவர் யார்னா பிள்ளை பெருமாள் ஸ்ரீவைகுண்ட பெருமாளை பத்தி பண்ணது பிள்ளை பெருமாள் திருவாய்மொழியை இயற்றியவர் யார் நம்மாழ்வார் திருவாய்மொழி இயற்றியவர் நம்மாழ்வார் அதுக்கப்புறம் கொற்கை முத்தை பற்றி பாடியவர் யார்னா முத்தொள்ளாயர் ஆசிரியர் காயல் இருந்த பெருவணிகர் யார்னா சீதக்காதி தமிழ் புலவர்களுக்கு பெருங்கோடை கொடுத்து வந்தவர் யார்னா சீதக்காதியை சொல்லலாம் சரிங்களா சீதக்காதி வந்து காயல் பெரிய வணிகர் அதே மாதிரி தமிழ் புலவர்களுக்கு பெருங்கோடை கொடுத்து வந்தவரும் சீதக்காதி தான் சீதக்காதியோடைய மறைவை வந்து ஆற்றாமையோடு இப்போ பாடியவர் யார்னா நமச்சிவாய புலவர் அந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கும் பூமாது இருந்தேன்னா புவிமா சாரி பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தேன்னா நாமம் இருந்தன்ன அப்படின்ற மாதிரி வரிகளை வந்து சொல்லியிருப்பாரு நாவலருக்கு கோமான் அழகர் அதன் அழகமர்மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்துட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்ற மாதிரி வரிகள் சூப்பராக சொல்லியிருப்பாரு சீதக்காதியோட மறைவை தாங்க முடியாமல் நமச்சிவாய புலவர் வந்து சொன்ன வரிகள் இதெல்லாம் சரிங்களா ஸோ திருப்புகள் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் மலையில் வீச்சிருக்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் காவடி சிந்தை பாடியவர் யார் நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அண்ணாமலையார் இல்லையா காவடி பாட்டை எவ்வாறு கேட்கணும்னா பம்பை மேலே மாட்டத்தோட கேட்டோம்னா அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சங்கரன் கோவில் கோமதி தாயை பாடியவர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் சரிங்களா அது என்ன பாடியிருப்பாரு அப்படின்னா அழகிய சொக்கநாதர் போலவர் வந்து திருநெல்வேலி தான் ஸோ அவர் என்ன பாடியிருப்பார்னா வாடா என அழைத்து வாழ்வித்தால் நம்ம உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தான் ஈஸ்வரியே அப்படின்றவரிகளை வரிகளை யார் அழகிய சொக்கநாதர் சரிங்களா சங்கரன் கோவிலுக்கு வடக்கே எட்டு மைல் தூரத்தில் அமைந்துள்ள தளம் வந்து பார்த்தீங்கன்னா கருவைநல்லூர் அதை வந்து கரிவளம் வந்த நல்லூர் அதுதான் வந்து நல்லூர் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் கவி இல்லாமலேயே மனசை கவரக்கூடிய இடம் அப்படின்னா அது குற்றாலம் குற்றாலம் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கவி இல்லாமலேயே மனசை கூட கவர்ந்தக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் தான் நுண்துளிக்கு தூ நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் சரிங்களா ஸோ வந்து தூளியிலே ஆட வந்த அப்படின்னு சொல்லி தூங்குறதுக்காக வந்து பிரபு பாட்டு பாடுவார் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அந்த பாட்டு சரிங்களா திருஞான சம்மந்தர் அந்த அந்த குழந்தையும் அந்த தூங்குறதுக்கும் அவர் பாடுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் குழந்தை தூங்கிரும் ஆனால் ஊரில் இருக்கிறவங்களும் அதைக்கே டெஸ்ட் இருப்பாங்க அது மாதிரி வச்சுக்கோங்க ஸோ தூளி இல்லையே அப்படின்னு சொல்லி பாடி தூங்க வைப்பாங்க ஸோ நுண்துளி தூங்கும் குற்றாலம் சரிங்களா இதை வந்து சம்மந்தமே இல்லாமல் பிரபு பாடுவார் ஸோ திருஞான சம்மந்தர் அப்படிங்கிறது சம்மந்தம் சரிங்களா சம்மந்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்தது குற்றால குற்றாலத்துறை குற்றாலத்துறைகின்ற கூத்தா உன் கு குறை அப்படின்னு பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சரிங்களா மாணிக்க வாசகர் வந்து என்ன பாடியிருப்பார்னா யான் வேண்டின் ஊர் வேண்டின் போர் வேண்டின் கற்றார யான் வேண்டின் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்துறை துறைகின்ற கூத்தா உன் கர உன் குறை கற்றாவின் கற்றாவின் போல் ம மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு வந்து மாணிக்க வாசகர் பாடியிருப்பார் சரிங்களா அடுத்தது அதில் இருக்கக்கூடிய ஒரு வரி தான் இது அதுக்கப்புறம் குற்றால குரவஞ்சிய பாடியவர் நமக்கு தெரியும் திருக்கூடராச கவிராயர் தான் டி கேசி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு அவரோடதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது வேறு எதுவும் வந்து இதில் கொடுக்கலை ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது வே தேவையில்லாத விஷயங்கள் தான் அதில் இருக்கும் அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து நூல்வெளிக்கு வந்துடலாம் குற்றால குறைஞ்சு ஏற்றியவர் யார் திருக்குற சொல்லிட்டோம் டிகேசி அணைக்கப்பட்டவர் அடைக்கப்பட்டவர் டி கே சிதம்பரனார் அதனால தான் டிகேசி ஷார்ட்டாக சொல்கிறாங்க டி என்ன தொழில் செய்து வந்தார் அப்படின்னா வழக்கறிஞராக இருந்திருக்காங்க ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டிகேசி சரிங்களா எப்பவுமே நம்மளை யாரும் ரசிகலன்னு காலப்படக்கூடாது டேகிடிசி சரிங்களா ரசிக்கலைன்னா விட்டுருங்க டேகிடிசி அப்போ ரசிகமணி டேகிடிசிங்கிறது டி கேசி அப்படி யா வச்சிக்கோங்க மட்ட தொட்டி என்னும் பேரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் டிகேசி தான் சரிங்களா இதே ஒளி என்ற நூலின் ஆசிரியர் டிகேசி எப்போவுமே வந்து இதயத்தோட ஒளி வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக டப் டப்பு டப்புன்னு கேட்கும்ல அதை வந்து டிக்கி டிக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதய ஒளி வந்து டிக்கி டிக்குன்னு கேட்குது அப்போ டிக்கே டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் டி கேசி எவ்வாறு எல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார் அப்படின்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் இப்படிலாம் வந்து டி கேசி அவர்கள் புகழப்படுறாங்களாம் பார்த்துக்கோங்க சரிங்களா கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் சர்க்கர் சொன்னால் நீங்கள் பழம்பிடுவீங்கப்பா ஸோ அதனால் நீங்களே வந்து படிச்சுக்கோங்க ஏழாம் வகுப்பு எட்டாவது இயல் முக்கிய ஒரு வரி வினாக்கள் அடுத்து வந்து இயல் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு இயல் நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா அடுத்தது ஈஸியாக பயிற்சியில் இந்த இயல் அடுத்தது பார்த்தீங்கன்னா வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக இது வந்து புதுமை விளக்கு அப்படின்னு வந்து பொது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் அவர்களுடைய பாடல்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலருந்து தான் பார்க்க போகிறோம் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாளை இடர் ஆழி நீங்குகவே என்று அப்படின்ற வரிகள் வந்து சொல்லியிருப்பாரு ஆழ்வார் இதுல வையம் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம் சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் அப்படின்னு அர்த்தம் வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும்னு அர்த்தம் பூமினா அவள் விளக்கு ஒழிக்கின்ற கடலில் வந்து நெய் இதெல்லாம் உருவகப்படுத்தியிருக்காங்க வெப்ப வெப்ப வீசும் சூரியன்றது வந்து சுடர் இதெல்லாத்தையும் கொண்டவர் தான் திருமால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல் திருவந்தியா திருவந்தாதியை பாடியவர் யாருனா பொய்கை ஆழ்வார் தான் முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை சரிங்களா முதல்ல வந்து திருவந்தாதி போதே ஒரு பொய்யை சொல்லி ஆரம்பிக்கலாமா ஆனால் வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காக போய் சொல்லலாம் தப்புலுங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா முதல் திரு பொய் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க வச்சுக்கோங்க பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார் அப்படின்னா காஞ்சிபுரம் அருகில் திருவிக்கா அப்படின்ற பாடத்துல பிறந்திருக்காங்க அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்ற பாட்டுல பாடினது யாரு பூதத்தாழ்வர் சரிங்களா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்பு உருகி ஞான சுடர் விளக்கி ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் நான் அப்படின்ற வரிகள் வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா இது வந்து பூதத்தாழ்வார் தகளி அப்படின்னா அதுல விளக்கு அன்பு வந்து விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் மனசை திரியாகவும் ஞான ஒளிய சுடராகவும் திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படின்ற மாதிரி உருவப்படுத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா பூதத்தாழ்வர் எங்க பிறந்தார் அப்படின்னா சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காங்க மகாபலிபுரம் சொல்லக்கூடியதுதான் சோ அங்க பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் நிறைய அங்கங்கே பூதங்கள் மாதிரி சிலை வந்து பார்க்க முடியும் அப்படி யாவோ வச்சுக்கோங்க பூதத்தாழ்வார் வந்து தான் பிறந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நாயிரத் திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடினது பொய்கிய ஆழ்வார் அதே மாதிரி இரண்டாம் திருவந்தாதியை பாடினது யாருன்னா பூதத்தாழ்வார் ஃபர்ஸ்ட்டு பொய் ரெண்டாவது பூதம் சரிங்களா அடுத்தது அந்தாதி அப்படிங்கிறது என்ன வகை இலக்கியம்னா சிற்றிலக்கிய தான் அந்தாதி அப்படின்னா என்னென்னா ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வர்ற பாடலுக்கு ஃபர்ஸ்டா வச்சு ஆரம்பிக்கிறது தான் அந்தாதி சரிங்களா அந்தம்ன்றது முடிவு இறுதி சரிங்களா ஆதின்றதான் முதல் அப்ப முடிவுல இருந்து ஒரு எப்பவுமே யாரோட ஒரு முடிவுல இருந்துதான் ஒருத்தரோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருதோட முடிவு ஒருத்தரோட தொடக்கம் அந்த மாதிரிதான் அந்தாதிங்கிறது ஒரு இது முடிகிறதுல இருந்து அடுத்து ஆரம்பம் அதுல தான் வந்து ஆதி வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் பன்னிரு ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க பன்னெண்டு பேர் ஆழ்வார்கள் பாடிய பாடலோட தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி சரிங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாதமுனி நா நெழில் சரிங்களா அப்படியே வந்து சிங்காக தான் முதல் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா மூணு பேர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் சரிங்களா பொய் பூதம் பேய் இது மூணு தான் முதல் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இடர் ஆளி நீங்குகவே அப்படின்றத வந்து இடர் அப்படின்னா நமக்கு தெரியும் இடர்னா துன்பம் சான்றோரின் இயல்பு அப்படின்றது உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் அன்புனா என்ன விளக்கு ஆர்வம் வந்து நெய் சிந்தைன்றது வந்து இடுதிரி ஞானம்னா தகழி இதெல்லாம் வந்து அங்க உருவகப்படுத்தியிருந்தாங்க இல்லையா அதை சொல்றது சரி அடுத்ததுக்கு போயிடலாமா ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முனைப்பாடியார் அவர்களுடைய பாடல் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா சாரம் அதில் இருந்து வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்சொல் விளை நிலனா ஈதலையே வித்தாக வரிகள் அதாவது இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன் ஈன ஒரு பைங்கோல் சிறுகாலை செய் அப்படின்னு முனைப்பாடியாருடைய பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளமை பருவத்தில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா கல்வியை மட்டும் இல்லாம நல்ல பண்புகளையும் கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க முனைப்பாடியார் எந்த சமயத்தை சேர்ந்தவங்க சமண சமயம் முனைப்பாடியாருடைய காலம் பதிமூணாம் நூற்றாண்டு சரிங்களா ஏதாச்சும் அந்த ஒன்று சொன்னாவே முனைச்சுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று சொன்னாவே முணச்சுக்குவாங்க முனைப்பாடியார் அப்போ ஒன்றுன்றது ஒன்னு ஒன்று சொன்னாவேன்றது ஒன்று ஸோ முனைச்சுக்கு சொன்னது மூணு ஸோ ஒன்று மூணு பதிமூணாம் நூற்றாண்டு முனைப்பாடியார் எங்கு பிறந்தார் திருமுனைப்பாடிலாம் பிறந்திருக்காங்க முனைப்பாடி அரியேற்றிய நூலின் பெயர் அறநெறிசாரம் சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா இரநூத்தி பாடல்களை கொண்டது எத்தனை பாடல் இரநூத்தி இருபத்தி அஞ்சு பாடல்